Assalamualaikum, hi friends, welcome back to my channel. इनिकी नाम्मा chicken noodles செய்ய போறோம். Chicken noodles செய்யறதுக்கு தேவையான ingredients சொல்றேன். இந்த மாதிரி noodles வாங்கிக்கோங்க, கடையில கிடைக்கும். இந்த மாதிரி பாக்கெட் இது வந்து 80 கிராம் noodle 3 எடுத்துர்க்கேன். 1 கப் cabbage எடுத்துர்க்கேன். கொஞ்சூண்டு capsicum tasteக்காக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது chicken 65 boneless chicken குட்டி குட்டியா நறுக்கி நார்மலா ஆர்டினரியா வீட்ல எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி எடுத்துர்க்கேன் கட் பண்ணி beans 1/2 கப் ஒரு பெரிய கேரட் நம்ம ஸ்மால் டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க 3 முட்டை காஞ்ச மிளகாய் ஒரு 5 எடுத்துர்க்கேன் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவையான அளவு पिपर और टीस्पून केचप और टेबलस्पून विनेगर चिल्ली गार्लिक सॉस सोया सॉस மூணுமே ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க வாங்க फ्रेंड्स ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் இதல வேக வைக்க போறோம் லைட்டா வேக வைக்கணும் இத கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் தண்ணியை நல்ல கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் மூடி வச்சிரலாம் இப்போ இன்னொரு அடுப்புல நான் ஸ்டிக் pan வச்சிக்கிறேன் இப்போ இதல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முட்டை உடைச்சு போட்டுக்கணும் நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன் 3 முட்டை உடைச்சு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க முட்டைக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க முட்டையை ரொம்ப பொடிசா இது பண்ணிடாதீங்க எனக்கு தெரியாது இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுறலாம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும் கிடையாது லைட்டா ஃப்ரை பண்ணா போதும் ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சோண்டு கலர் சேஞ்ச் ஆனா போதும் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த வெஜிடபிள்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ நம்ம தண்ணி பாயில் பண்ண வச்சிருந்தோம் இல்லையா அதை செக் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு உப்பு அப்புறம் நூடுல்ஸ் ஒட்டாம இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் ஊத்திக்கிட்டா நூடுல்ஸ் ஒட்டாம இருக்கும் நூடுல்ஸை 2 பாதியா உடைச்சுக்கோங்க இப்போ இத தண்ணில ஊத்திக்கலாம் இத ஒரு கலக்கி மூடி வச்சிரலாம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ black pepper powder அப்புறம் கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டாங்கி ஃப்ளேவருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். सोया सॉस ऐड பண்ணிக்கலாம். இப்போ வினிகர் கொஞ்சம் ऐड பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சா பார்க்கலாம். வெந்துருச்சு. ஒரு 80% மட்டும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது தண்ணியை வடிகட்டிடலாம். நூடுல்ஸை நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மசாலாவோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.